பீட்டிசி நண்பிதீங்களே வணங்க கைஸ். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு மனுஷன் ஹனின்னு போட்டு எங்கள் மனசில் இருந்த நெருப்பை வந்து ஐஸ் கட்டி இல்லை ஐஸ் மலையை வச்சே முடிட்டு போயிட்டார். பட் இன்னொரு மனுஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சொல்லியா தெரிஞ்சால் பரவாயில்ல, அவருக்கு என்னத்த சொல்கிறேன்னே தெரியாத மாதிரி வந்து இப்படி ஒரு நியூஸ் வருது அப்படி ஒரு நியூஸ் வருது, இல்லை ஒரு விதமான நியூஸ் இல்லை எல்லாமே பல விதமான நியூஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நத்திங் பட் யாருன்னு கேட்டிங்கன்னா கிம்தாயங் தான். ஸோ அவர் இப்போ என்ன ப்ரோ பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல அந்த பாரிஸ் லவ் ஸ்டோரி கதைகள் ஜெனிகள் எல்லா விஷயங்களும். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு நியூ யூட்டர்ன் போட்டு இன்னொரு விஷயம் வந்து என்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை உண்மையாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறையா ப்ரூஃப்ஸ்லாம் தட்டி தட்டி வந்துட்டுருக்கு. ஸோ சிம்பிளாக சொன்னால் கிம்தாயங்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் அது ஜெனி கிடையாது. அண்ட் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஏன்னா வந்து பிரேக்கப் ஆகி கிம்தாயங் இஸ் ரிவெஞ்சிங் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அண்ட் கிம்தாயங் இஸ் மிஸ்ஸிங் ஹர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ யார் இந்த பொண்ணு உண்மை மிஸ் பண்ணுறாரு என்னாச்சு ஏதாச்சு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இது நியூஸ் ஸ்டார்டிங் நம்மளுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக ஜெனியை பற்றி பேச மாட்டேன் கவலைப்படாதீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கிம்தாயங் வந்து பாரிஸை சுற்றினார், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அந்த நியூஸில் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க. திருப்பி வந்து பேசி உங்கள் மனசை புண்படுத்துவதற்கு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அண்ட் ஸோ பட் பேசி ஆகிறனால கிம்தாயங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு இப்போ இல்லை முன்னாடியே நியூஸ் வந்துட்டுருக்கு, பட் வந்து இந்த ஜெனி மேட்டர்னால அதை யாரும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஸோ அது என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா கிம்தாயங்க்கு உண்மையாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அண்ட் அவர் சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. அந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல், ஒரு ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க பேரிஸை சேர்ந்தவங்க நிறையா ஃபேஷன் ஷோவில் அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியுமா, அண்ட் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் வருவாங்க. பட் அவர் சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காரு, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அது. பட் அவங்க ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய காதல், தூய்மையான காதல் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா எவன் கண்ணுபட்டுச்சோ எவன் வீணா போன பார்வைப்பட்டுச்சோ தெரில, வந்து அந்த பொண்ணு வந்து கிம்தாயங்க வேணான்னு சொல்லிச்சா, அது பிரேக்கப் ஆகிடுச்சா, அது கிம்தாயங்களை தாங்க முடியலையா. ஸோ அதனால தான் என்னென்ன பண்ண வரலாம், அந்த பாரிஸில் வந்து ஏதாச்சும் வந்து அந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கணும், அந்த பொண்ணு கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ண வச்சா தான் திருப்பி ஏதாச்சும் நடக்கும், இல்லை திருப்பி ஒரு கான்ட்ரேஷன் நடக்கும், திருப்பி ஏதாச்சும் விஷயங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ஒரு காஸ்ப்ளே நடந்துச்சுல, அதாவது வந்து கிம்தாயங் ஜெனி மாதிரி வந்து ரெண்டு பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. பார்த்து கிம்தாயங் ஜெனி கிடையாது, அது வேறு யாரோ ஹையர் பண்ணி காசு பண்ணி காசு கொடுத்து வந்து அவங்களை நடிக்க வச்சுருந்தாங்க, அது மாதிரி ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க, வீடியோ எடிட் பண்ண வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அது யாருமே கிடையாது, அது கிம்தாயங் தான் பண்ணார். கிம்தாயங் தான் அவள்கிட்ட காசு கொடுத்து அவரை மாதிரி நடிக்க வச்சு அவரை மாதிரியே வந்து பண்ண வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் பண்ணி அந்த பொண்ணை ஜெலஸ் ஆக்கினாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரூஃப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா சாங்குமே பாருங்கள், அதாவது வந்து கிம்தாயங்கோட டேஸ்ட்டாக இருக்கலாம், அவரோட ஸ்டைல் ஃப்ரீ ஸ்டைல் தானே, ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்ட மாதிரி சரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை திருப்பி கூப்பிட்ற மாதிரி சரி, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுற மாதிரி சரி, இல்லை கடைசி வரைக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கிடைக்காத மாதிரி இருக்க அந்த ப்ளூ சாங்காக இருக்கட்டும் சரி, இல்லை ஃபாரஸ்ட்டே எடுத்துக்கோங்களேன், ஸோ அது மாதிரி இருக்க சாங் ஆகிட்டு சரி, இது மாதிரி சாங்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ்ஸிங்கு, தேடி போகிறது, திருப்பி கூப்பிட்டுக்கிறது, ஒன்று எவ்வளோ நான் மிஸ் பண்ணுறது, அண்ட் எவ்வளோ விஷயங்களை சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கே வந்து வார்த்தைகள், அதாவது சேட் பண்ணாதான் அந்த பொண்ணு பிளாக் பண்ணி வச்சிருச்சு, சரி வந்து டெலிகிராம் போனால் அங்கேயும் பிளாக் பண்ணி வச்சிருச்சு, நம்பர்லையும் பிளாக் பண்ணி வச்சிருச்சு, அப்புறம் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யூடியூப் சேனல் தந்தே பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாங் மூலமா சாங்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி இந்த வந்து இந்த ஸ்பெஷலாக வந்து இப்போ இந்த நியூஸ் தான் வைரலாக வந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையானு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அதுக்கு கொண்டிய ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, நான் சொன்னது மாதிரியே அதுவே ஒரு கதையாக ரெடி பண்ணி வந்தது தான், உண்மையான ப்ரூஃப் இது வரைக்கும் எதுவும் கிடைக்காதனால இன்னமும் இது கிம்தாயங் ஜெனி மாதிரியே ஒரு கதையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கதை நல்லா இருக்கா, இல்லை கிம்தாயங் ஜெனி கதை நல்லா இருக்கா, இல்லை ஒரு வேறு கதை என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை நீங்கள் கம்யூனிகேஷன் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கதை எப்படி நம்புறது, கதை கேட்க நல்லாயிருக்கும், படமாக கூட எடுக்கலாம், பட் உண்மையான கதையாக தெரியலல்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ப்ரூஃப் கிடையாதனால நான் இதையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. கிம்தாயங் ஜெனியை எவ்வளோ நாள் கேட்பீங்க, இதையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இது கேட்டதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு வந்து ஜெனி ஃபேன்ஸ்லாம் பெருமூச்சு விட்றீங்க, இல்லை ஜெனி ஃபேன்ஸ் அப்படி பரவாயில்ல ப்ரோ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவதான். ஆர்ஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.